Hi friends, welcome back to my channel for another vlog. So in this video, how I get rid of acne and the video on the pimple journey. I pimple control panni. Now I clear skin. In this stage, in the video so if you are channel channel subscribe and video full. So now we will video. Pimple journey அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து thumbnail லே பாத்திருப்பீங்க என்னோட pimple எவ்ளோ சிவியரா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கு clear skin நான் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்பீங்க. சோ பேசிக்கா எனக்கு வந்த pimple பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனல் சேஞ்சால வந்து ஒரு pimple தான். சோ அது வந்து பேசிக்கா ஒரு 20 years க்கு மேல தான் கியூர் ஆகும் அப்படின்றது டாக்டர்மே சொல்லிட்டாங்க. ஏனா நான் வந்து ட்ரீட்மென்ட் கிளினிக் போயிட்டு நிறைய ட்ரீட்மென்ட்லாம் கேட்டிருக்கேன். பட் எழுதி கொடுப்பாங்க. பட் அப்போ அந்த ஆயின்மென்ட் நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் மட்டும் தான் pimple வந்து போன மாதிரி இருக்கும். அது திரும்ப வந்துரும். சோ காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படினு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்து ஓபனா கேக்கும்போது அவங்க சொன்னாங்க இல்ல நீ 20 years க்கு மேல தான் இது வந்து ஸ்டாப் ஆகும். இது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர பிம்பிள் தான். அதனால 20 years வரைக்கும் இருக்கும். அதுக்கு அப்புறம் சரியாயிரும் அப்படினு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நானும் கேர் பண்றது இல்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கிளென்லினஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதெல்லாம் என்னன்னா அப்படின்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா என்னோடது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்த பிம்பிள் அப்படின்றனால எனக்கு கரெக்ட்டா 22 years வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. சோ அதனாலயா இல்ல நான் கொஞ்சம் கிளென்லினஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அதனாலயா அப்படின்றது வந்து எனக்கு ஷூரா தெரியல. மேபி உங்களுக்கு ஹார்மோனால வந்துச்சுன்னா 20 இயர்ஸ்க்கு மேல இம்மெச்சூர் ஆகும்போது ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாம கொஞ்சம் வந்து நான் அது கட்டுக்குள்ள வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே பிலோ கவர் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ எப்போல்லாம் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறனோ அதுக்கு அடுத்த ஹேர் வாஷ் வரும்போது நான் வந்து பிலோ வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது என்னோட கோம்ப் வந்து கையிலே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ எந்தெந்த கோம்பெலாம் நான் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அதையும் நான் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து நிறையா அப்ளை பண்ணுவேன். கொஞ்சமாலாம் அப்ளை பண்ண மாட்டேன், நிறையா அப்ளை பண்ணுவேன். ஸோ என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோட ஒரு மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசர் இது தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து எப்போவுமே நைட் நான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. இது வந்து என்னோட அந்த டார்க் ஸ்பாட்ஸை வந்து நிறைய ரெடியூஸ் பண்ணுச்சு. பிம்பிள்ஸ் வருதோ இல்லையோ பட் இருந்தாலும் அதோட டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்லேயே வந்து நிறையா அப்படியே தங்கியே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் முக்கியமாக நல்லா 2 times வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அது இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிம்பிள் அப்படின்றது வந்து டீனேஜ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பிம்பிள் கிளியர் நிறையா அந்த மாதிரி ஆட்ஸ்லலாம் போடுவாங்க பிம்பிள் வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் கடைசியாக நான் செட்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் அண்ட் கிளியரோட இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு பிம்பிள் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. நான் இதுதான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஆயில் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கிச்சு. ஏன்னா எனக்கு பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஆயில் ஸ்கின். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ கண்டினியூவாக ஒரு 3 years நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இடையில வந்து நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். பட் மைல்டான ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எதுவும் செட் ஆகிற மாதிரி தோணலை. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சீபம் ப்ரொடக்ஷனையும் இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிச்சு. அதனால் இது நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுதான் வேறு முக்கியமாக வந்து வேறு எந்த க்ரீமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொரு க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது வந்து பாண்ட்ஸோட விட்டமின் சி இது வந்து நான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ கொடுத்துச்சு. டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஹேண்டை கொண்டு போகிறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஹேண்டை கொண்டு போய் ஏதாவது கிள்ளிட்டோம்னா வச்சுக்கோங்க அதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் எல்லாமே வந்து வெளியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அங்கே பக்கத்துலேயே வந்து பிம்பிள் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டுச்சு. அந்த மாதிரி மிஸ்டேக்கும் நான் பண்ணேன். அதுவுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி ஓகே பிம்பிள் நமக்கு வரக்கூடாதுன்னா இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே அழுத்து போச்சு. எவ்வளோ பண்ணியும் பிம்பிள் வந்து போக மாட்டேங்குது. ஹோம் ரெமடிஸ் கூட நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ பண்ணியும் பிம்பிள் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபெட்டப் ஆகி ஓகே இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. என் ஸ்கின் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பேசிக்கலாக நம்ம பிம்பிள் இருந்தாலும் ஓகே தான், இது நம்ம ஃபேஸ் தான், இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நான் ரெகுலராக எப்பவும் பண்ணுற அந்த ரோட்டீன்ஸு கிளென்லினஸ் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கரெக்டாக 22 years டாக்டர் வந்து 20 yearsன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து 22 years ஸ்டார்ட் ஆனதுக்கு pimple step by step reduce ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு pimple வரது எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு. நல்லாவே எனக்கு skin நல்லா cure ஆகி நல்லா glow ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க pimple வந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்சர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்கின்ல நிறைய டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லா ஒரு ஸ்மூத்தான ஸ்கின் இல்லை, எனக்கு பிம்பிள் நிறைய வந்ததுனால எனக்கு இங்கெல்லாமே டெக்ஸ்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ ஒரு 1 வீக்காக நான் சாலிசிலிக் ஆசிட் அண்ட் நயாசினமைட் சீரம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏதோ லைட்டாக ஒரு சேஞ்சு தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு என்னன்னு தெரியல. நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவுமே இப்போ தான் வச்சுருக்கேன். இங்கே ரீசெண்டாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரெண்டுமே நான் டெக்ஸ்சரை ஸ்மூத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இந்த பிம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்டர்டே ஒரு பிம்பிள் தான், நல்ல பெரிய பம்பாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சாலிசிலிக் ஆசிட் தான் நம்மக்கிட்ட இருக்கே, அது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து நான் அந்த பிம்பிளில் மேலே லைட்டாக வச்சு அப்படியே டேப் பண்ணி விட்டுட்டேன். ஓவர் நைட்டில் அது அப்படியே அதோட பெயின் எல்லாமே அப்படியே அமுங்கிருச்சு. பிம்பிளே நல்லா அமுங்கிருச்சு. ஃபுல்லாக எனக்கு ஹீல் ஆகி அது பிம்பிளே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. சாலிசிலிக் ஆசிட் இவ்வளோ நாளாக இதை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிம்பிள்லாம் க்யூர் பண்ண ட்ரை பண்ணோம், யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டு உண்மையிலே இது நல்லா இருக்கா என்ன அப்படின்றது நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் ரிவ்யூவாகவும் ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனல் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக இந்த 2 ஆசிட் சீரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நான் என்னோடய பிம்பிளை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் க்ளீனாக எனக்கு டேண்ட்ரஃப் கூட வர ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறதுனாலையும் பிம்பிள் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறனால ஒரு பிம்பிள் வந்துச்சு, ஹார்மோனல் இம்பேலன்ஸால் ஒரு பிம்பிள் வந்துச்சு, அண்ட் பிலோ கவரில் அப்படியே அந்த பிம்பிளில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இப்படி படுக்கும்போது நமக்கு பிலோ கவரில் ஆல்ரெடி ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அதே பிலோ கவர் யூஸ் பண்ணி திரும்ப படுக்கும்போது எனக்கு பிம்பிள் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாமே நான் ஸ்டாப் பண்ணேன். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து பிலோ கவர் வாஷ் பண்ணேன். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறனால கோம்ப் வீக்லி ஒன்ஸ் நான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால எனக்கு பிம்பிள், அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸால வர பிம்பிள் வந்துட்டே தான் இருந்துச்சு. மற்ற டர்ட்டால வர பிம்பிள்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக நான் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் போட்டேன்னு நிறைய க்ரீம்ஸ் உங்களுக்கு நான் ரெக்கமெண்டேஷனும் பண்ணலை. ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், அது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் பிம்பிளை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தான் விட்டுச்சு. நிறைய பிம்பிள்ஸ் வரதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் நிறைய க்ரீம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. பிம்பிள் இருக்கும்போது நிறைய க்ரீம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஏதாச்சும் ஒரு விட்டமின் சி இருக்கிற மாதிரி இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனையும் அப்படியே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த சாலிசிலிக் ஆசிட் அண்ட் நயாசினமைட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சேனலில் நான் ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.